அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா நம்ம எல்லாருமே ரொம்ப அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற, ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிற புனித ரம்ஜான் மாதத்துக்கான ஒரு சின்ன முன்னேற்பாடு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ரம்ஜான் மாதத்தில் என்னோடய கிச்சன் வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக ஒரு சில வேலை எல்லாத்தையும் நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நோன்பு வைக்கிற இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே செஞ்சு வைக்கிறதுனால நம்ம கிச்சனை வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். டைமும் நமக்கு நிறைய சேவ் ஆகும். நம்ம போய் ஓதுறது, தொழுகிறது, மற்ற இபாதத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய நேரம் வந்து செலவு பண்ணலாம். அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லைன்னா கை குழந்தை வச்சுருக்கீங்க, இல்லைனா எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு ஆள் நீங்கன்னா இந்த மாதிரி சமையலுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க, நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நோன்பு வருது அப்படின்ற உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது, வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது. அதை இன்னும் ஹெல்தியாக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேரிச்சம்பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நான் பாதாம் வைக்க போகிறேன். பாதாமை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஈர கிளாத்தால் பாதாமை வந்து நல்லா எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே காய வச்சுருங்க. அதில் இருக்க ஈரம்லாம் நல்லா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேரிச்சம்பழம் விதைக்கு பதிலாக பாதாமை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நோன்பு திறக்கிறதுக்கு எடுக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஒயிட் சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன். இது கூட வேற எதுவுமே நான் சேர்க்க போறதில்ல, ஜஸ்ட் இந்த சுகரை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஒரு ஏர் டைட்டான கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இது வந்து நான் நிறைய செய்யல, ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரா மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். இதை நான் எதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சில டைம்ல மறந்துட்டு அவசரமா ஜூஸ் வந்து கரைச்சிட்டு இருப்போம், அந்த டைம்ல சுகர் போட்டு கரைச்சோம் அப்படின்னாக்கா அது சீக்கிரமாக கரையாது, நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதில் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சீக்கிரமாக கரையாது. அதனால இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அவசரமாக கரைக்கும் போது இந்த பவுடர் சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நான் வந்து புளி பேஸ்ட்டு செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ புளியை எடுத்துருக்கிறேன். இதை வந்து லைட்டாக கழுவிட்டு எடுத்துக்கலாம். புளி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக கழுவிட்டு அதை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் குக்கர்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். எல்லா புளியும் கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு அந்த புளி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு, மூடி போட்டு ஒரு 3-4 விசிலுக்கு இதை வேக வைக்க போகிறேன். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். அதில் இருக்க ப்ரெஷர்லாம் போனதும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ புளி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ வந்து புளி ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்தேன் அப்படிங்கிறதுனால இது பெரிய மிக்சி ஜாரு, அதனால் ஒரே டைமில் போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து சின்ன மிக்சி ஜார் எடுத்தாலும் சரி, இல்லை நிறைய எடுத்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ புளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி வச்சுருக்கிற புளியை ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூனு வச்சு நல்லா நசிச்சு நசிச்சு விட்டு புளியை வடிகட்டணும். 1-2 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து 1 தடவை வந்து அரைச்சிட்டு வந்த புளியை கரைச்சிட்டேன், அது வந்து இந்தளவுக்கு இருக்குது. அடுத்து 1/2 தடவை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி மறுபடியும் நம்ம இதே போலவே கரைச்சி வடிகட்டிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச வேலையிலேயே இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிக டைம் ஆணுச்சு. ஆனால் நம்ம இந்த மாதிரி 1 தடவை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்த விதமான ஆணை வச்சாலும் சரி, அதாவது குழம்பு வச்சாலும் சரி, ரசம், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புளி எடுத்து ஊற போட்டு அதை கரைச்சி வடிகட்டிகிட்டு இருக்க தேவையே இல்லை, இந்த மாதிரி டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. நம்ம இந்த மாதிரி புளி பேஸ்ட்டு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து டக்குன்னு கரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா புளியும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி திரும்பவும் குக்கர்லேயே எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை நார்மலாக வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதை காய்ச்சறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். புளி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது வெளியில் தெரித்து விழுகும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து இந்த புளியை காய்ச்சி எடுக்கணும்.
கொஞ்சம் உயரமான பாத்திரமாக இருந்தாக்கா இந்தளவுக்கு புளி வந்து வெளியில் தெரிக்காது. நான் கொஞ்சம் சின்ன பாத்திரம் வச்சதுனால புளி பார்த்திங்கன்னா நிறையவே வெளியே தெரித்து வந்துருச்சு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ புளியை நல்லா காய்ச்சிட்டேன், நல்லா திக்காகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து புளியை திக்காக கரைச்சி வச்சதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா புளி ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் வந்து நான் ஊற்றி காற்று போகாமல் நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த புளியில் வந்து மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்துருக்கிறதுனால புளி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து அப்போ தான் கரைச்ச புளி மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி ஜார் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட பெரிய பாட்டில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரே பாட்டிலாக ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். லெமன் சிரப்பு தான் ரெடி பண்ண போறேன். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோம்பு 30 நாளும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜூஸ் கரைப்போம், கரைக்காமல் இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்து நம்ம ஜூஸ் கரைச்சிக்கலாம். இதுக்கு நான் வந்து லெமன் வந்து ஒரு 3 எடுத்துருக்கிறேன். லெமன் நிறைய இல்லை, 3 தான் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதனால் அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லெமனை வந்து நல்லா கசக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புளிஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து நோம்புக்காக வேண்டி எந்த பொருளுமே இன்னும் வாங்கலை. நோம்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து சூப்பராக வந்து எடுத்தாச்சு. அந்த விதையெல்லாம் தனியாக வந்துருச்சு, ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 3/4 கப்புக்கு இருக்குது. அதனால் இதே கப்பில், அதாவது ஜூஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த கப்புலேயே 2 கப்பு சுகர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே கப்புலேயே 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாகுலாம் காய்ச்ச தேவையில்லை, ஜஸ்ட் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அவ்வளோதான். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி திறந்து வச்சு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஆறணும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு, எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாமல். தேவைப்படுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த லெமன் சிரப்பில் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு கிளாஸில் பாதி அளவுக்கு நார்மல் வாட்டர் எடுத்துக்கணும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் சிரப் இருக்கு இல்லையா, அது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு 2-3 ஐஸ் கியூப் சேர்த்தோம் அப்படின்னாக்கா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஜூஸில் நம்ம வந்து கொஞ்சமாக புதினா இலைகளை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஸ்மெல்லோடு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் வந்து தேங்காவை துருவி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக தான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நமக்கு வந்து 1 மாதத்துக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி துருவிட்டு கைப்படாமல் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்போ இந்த மாதிரி டக்குன்னு மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். ஈரம் இல்லாமல் நம்ம கை வச்சு எடுக்காமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 மந்த் வரைக்கும் புதுசாக துருவின தேங்காய் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்ப ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து பாதாம தோல் எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்கிட்ட பாதாம் வந்து இவ்வளோ தான் இருக்குது கொஞ்சமாக, அதனால் நான் இதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே தோல் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. நல்லா வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் நல்லா பரப்பி விட்டு காய வச்சுருங்க. ஈரம் இல்லாமல் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1 வீக்குக்கு வரா மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பாதாம் பால் வட்டலப்பம் கிரேவிலாம் செய்யும் போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உலர்த்திட்டு டப்பாவோட மூடியில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இப்படி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான். பட் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் முன்னாடி அப்படின்னாக்கா சமையலுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சமையலை சீக்கிரமாக ஈஸியாக முடிச்சிடலாம். டைமும் நம்மளுக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நான் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். என்னடா இது பொட்டுக்கடலையை கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு சூடு வந்ததும் பொட்டுக்கடலையை அதில் போட்டு லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, கலர்லாம் மாறிடக்கூடாது. அந்த பொட்டுக்கடலை வந்து சூடு ஏறணும். நம்ம கை வச்சு பார்க்கும்போது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும், வீணாக போகாமல். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியை அரைக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். முழுசாக நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்து அரைக்கும் போது சில டைம் பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து ஓரத்தில் 1-2 ஒட்டிக்கிட்டு அரையாமல் இருக்கும். ஈரம் பட்டாலும் சீக்கிரம் அரையாமல் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நோம்பு டைமில் நம்ம வந்து சஹருக்காக மீன் ராலையெல்லாம் உண்டக்கல்லியாக செய்வோம். அதுக்கெலாம் நம்ம வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து பரோட்டாக்கு சால்னா வைக்கிறோம், இல்லை சப்பாத்திக்கு ஏதோ சால்னா குருமா வைக்கிறோம் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் வந்து பிரியாணி இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பிரியாணி இலையை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி சைஸாலாம் இருக்காது, ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் இருக்கும். அதனால 2-3 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து 1 மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிரியாணியோ இல்லை கிரேவி சால்னா இந்த மாதிரி வைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். 1 மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்தளவுக்கு போதும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பாகு காய்ச்சிருந்தேன், அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து நம்ம பாகு காய்ச்சி தேவையில்லை, ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு இதை காய்ச்சிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா காய்ச்சிட்டேன், 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6:30 பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே திக்காயிடும். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுலேயே நம்ம வந்து டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சஹருக்கோ இஃப்தாருக்கோ டீ காஃபி போடுறோம் அப்படின்னாக்கா இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நல்லா கலக்கிட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஏதாச்சும் நம்ம வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம், இல்லை சர்பத்துக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வெள்ளத்தை எடுத்து கரைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது 3 எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து இதோட தூள் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். இதில் இருக்கிற ஈரம் எல்லாமே நல்லா உலரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே வெங்காயத்தை உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணாமல் ஜஸ்ட்டு உரித்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2-3 நாளைக்கு வரா மாதிரி தான் நான் வந்து உரிச்சு ஸ்டோர் பண்ணுறேன். அதில் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண தேவையில்லை. சின்ன வெங்காயம் வந்து இப்போ அதிகமாக கிடைக்குது, விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்ப வந்து சத்தும் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சின்ன வெங்காயத்தை உரிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அவசரமாக வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதுலேயே நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இஞ்சி டீ போடுறோம் அப்படின்னா எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நிறைய ரெசிபி செய்வோம், அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வந்து நோம்பு கஞ்சி வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா பூண்டு தேவைப்படும், சின்ன வெங்காயம்லாம் தேவைப்படும், கிரேவி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். இது 3 இல்லாமல் நம்ம எந்த சமயமும் செய்யவே முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் வந்து ஆப்பம் தோசை அடை இது 3 மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பசியாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாவு எடுத்து டக்குன்னு பசியாரம் செஞ்சு முடிச்சிடலாம். அடை மாவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிடணும். என்றைக்கு அரைக்கிறோமோ அன்றைக்கே ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும். தோசை மாவில் நம்ம வந்து தோசை இட்லி ஊத்தப்பம் மசாலா தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக செய்யலாம். அதே போல் ஆப்பம் மாவில் நார்மல் ஆப்பமும் செய்யலாம், ப்ராஸ் ஆப்பம் சக்கரை ஆப்பம் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெரைட்டியாக பசியாரம் செஞ்சுக்கலாம்.
அடை மாவு புளிச்சிருச்சு அப்படின்னாக்கா அடையோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே எடுத்து அதை காலி பண்ணிடணும். தோசை மாவு ஆப்ப மாவுலாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 ரெசிபிக்கு நீங்கள் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரே நாளில் ஒரே டைமில் அரைச்சி முடிச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். நம்ம வந்து கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு மாவு அரைச்சிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த வேலை வந்து நம்மளுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 பசி அரைக்கி ரெடி பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். அதனால் ஒரே நாளே அரைச்சி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நல்லா உலர வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் காய்கறியெல்லாம் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளி வாங்கும் போது காயும் பழமும் கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாத்தையும் நான் கவரில் போட்டு எடுத்துக்கிட்டேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்படி வந்து நோன்புக்காக ரெடி பண்ணி வைப்பனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை, மேபி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.